வணக்கம். இன்றைய வீடியோவில் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகளில் இதுபோல் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு அணி கொடுத்தா அந்த அணிக்கு நாம் என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் அதனோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அதனோட மதிப்பு எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் இதனோட மதிப்பு, இந்த மதிப்புக்கான ஃபார்முலா என்னென்னா, 1/ டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. இந்த ஃபார்முலா எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவிலேருந்து தான் நம்ம எழுதுகிறோம். ஏன்னு கொடுத்தா 1/ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏன்னு எழுதுவோம். அதே போல் இப்போ நம்ம எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஆல்ஃபா அந்த அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். அந்த அணியின் சேர்ப்பு அணியை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். முதல்ல நம்ம எஃப் ஆஃப் ஆல்ஃபாவின் அணிக்கோவை மதிப்பை இது போல் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தரப்பட்ட அணியை அணிக்கோவை வடிவத்தில் எழுதிட்டு அதுக்கான மதிப்பை வந்து நம்ம இது போல் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு என்ன வருது, சுருக்கும் பொழுது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வருது. இதனோட மதிப்பு நமக்கு தெரியும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. எனவே இப்போது எஃப் ஆஃப் ஆல்ஃபாவின் அணிக்கோவை மதிப்பு 1, இது வந்து பூஜ்ஜியமற்ற எண். எனவே எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் காண முடியும் என்பதை எழுதிடலாம். அதுக்கு அடுத்ததாக எஃப் ஆஃப் ஆல்ஃபா இந்த அணியோட இணை காரணி அணி எழுதணும். இந்த அணியோட இணை காரணி அணிக்கு குறியீடு என்னென்னா, எஃப் ஆஃப் ஆல்ஃபா சஃபிக்ஸில் ஐஜே போட்டு இந்த மாதிரி இந்த அணிக்கு வந்து அணியின் மதிப்பை வந்து உள்ளே எழுதலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அணியிலேருந்து கண்டுபிடிச்ச ஒவ்வொரு உறுப்பின் சிற்றணி கோவைகள் உள்ளே எழுதிடுவோம். இந்த சிற்றணி கோவைகள்லாம் சுருக்கும் பொழுது நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குதுன்னா, இந்த போல் மதிப்புகள் கிடைக்கும். இதில் நடுவில் உள்ள இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட மதிப்பு 1. எனவே இந்த அணியின் மதிப்பு, இந்த எஃப் ஆஃப் ஆல்ஃபாவின் இணை காரணி அணி இது போல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இணை காரணி அணியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு அட்ஜாயின்ட்டு கண்டுபிடிப்போம். சேர்ப்பு அணி, எஃப் ஆஃப் ஆல்ஃபாவின் சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கலாம். சேர்ப்பு அணிக்கு ஃபார்முலா என்னென்னா, எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ். இந்த இணை காரணி அணியின் நிறை நிரல் மாற்றி எழுதணும். அதை எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இங்கே உள்ள முதல் நிறைய முதல் நிரலாகவும், இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலாகவும், மூன்றாவது நிறை எடுத்து மூன்றாவது நிரலாகவும் எழுதி நம்ம சேர்ப்பு அணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த சேர்ப்பு அணியின் மதிப்பையும் இங்கே கண்டுபிடிச்ச இணை காரணி அதாவது அணிக்கோவை மதிப்பு, எஃப் ஆஃப் ஆல்ஃபாவின் அணிக்கோவை மதிப்பையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் அதாவது எஃப் ஆஃப் ஆல்ஃபாவின் நேர்மாறு அணி கிடச்சிடும். இதை நம்ம இந்த மதிப்பை வந்து இதோட எழுதிட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் உள்ள எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, தரப்பட்ட அணியில் ஆல்ஃபாவோட இடத்துல எல்லா இடத்துலையும் ஆல்ஃபாவை எடுத்துகிட்டு நம்ம மைனஸ் ஆல்ஃபான்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் ஆல்ஃபான்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது காஸ் மைனஸ் ஆல்ஃபாவுக்கு மதிப்பு என்னென்னா, காஸ் ப்ளஸ் ஆல்ஃபா, மைனஸ் மறைஞ்சு போயிடும், மைனஸ் விட்டுடலாம். சைன் மைனஸ் ஆல்ஃபான்னு போட்டால் இந்த மைனஸ் வெளியே வந்துடும், மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். அப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டை நம்ம இங்கே அணிகளில் பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பானது காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. இந்த மைனஸ் வெளியே வந்துச்சு, இந்த மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே மைனஸ் உள்ளே இருக்கிற மைனஸ் மறைஞ்சு போயிடும். எனவே சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இந்த அணியானது எது, இந்த அணியின் பெயர், இந்த அணி எதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணியானது எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸுக்கு சமமாக இருக்குது, அல்லது இந்த அணிக்கு எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஏற்கனவே எடுத்து பக்கம் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சிடலாம். இதுபோல் நீங்கள் இந்த கணக்கில் மேலும் இவ்வளோ விரிவாக எழுத தேவையில்லை. இதில் ப்ரௌன் கலரில் உள்ள இந்த லைன்லாம் விட்டுட்டு நீங்கள் சுருக்கமாக எழுதுவதற்கு பயிற்சி எடுங்க. இந்த கணக்குகளை விரைவாக செய்து முடிக்க வாழ்த்துக்கள்.